प्राप्यस्य ब्रह्मणोरूपं प्राप्तुष्य प्रत्यगात्मनः प्राप्तुपायं फलं प्राप्ते तथा प्राप्तिविरोधिच वदन्ति सकलावेदाः शेदिकाः पुराणकाः मुनयश्च महात्मानः वेदवेदान्तमेदिनः மிக்க விரணலையும் மெய்யா முயன்னலையும் தக்கனறியும் தடையாகி தொக்கியலும் முழுவினையும் அழிவினையும் ஓதும் குருகையர்கோன் யாழிலிசை வேதத்தியல் அஞ்சிலேக ஒன்று பெத்தான் அஞ்சிலேக ஒன்னைத்தாவியேம் அஞ்சிலே ஒன்னாராக ஆரியர்க்காகவேயீம் அஞ்சிலே ஒன்றுவற்ற அணங்கு கண்டயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். அர்த்த பஞ்சகத்தை சொல்லக்கூடியதான ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழியினுடைய தனியன் மிக்க விருநிலை மெய்யா முயன்னலை தக்க நெறி தடையாகி தொக்கியல் ஊழ்வினை வாழ்வினை என்கிற ஐந்து விஷயங்கள். ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் தெரிந்து, பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம் புரிந்து, பலஸ்வரூபம் தெரிந்து, உபாயஸ்வரூபம் புரிந்து, விரோதி ஸ்வரூபம் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், இந்த ஜீவாத்மா பூர்த்தியாக மாறி இதையெல்லாம் புரிந்து கொண்டு அனுட்டித்து அவனை போய் சேரலாம் என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், பரந்த விஷயம். ஆனால் இங்கு நமக்கு அதற்கப்புறமாக சொல்லப்பட்டதான கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பாட்டு அஞ்சலியை ஒன்று பெற்றான் என்று சொல்லப்படுகிற முதல் ஐந்து. இதை சுவாமி சாதிக்கும்போது அஞ்சிலே ஒன்று பெற்றான் என்று சொன்னான். அஞ்சிலே ஒன்றுங்கிறது அவன் வாயு பகவானாக வாயுக்கு குமாரனாக பிறந்தான்ங்கிறது நேரடி அர்த்தம். ஆனால் இங்கே அஞ்சிலே ஒன்று பெற்றான்ங்கிறத சுவாமி எப்படி வருகிறார்னா, முதல் ஐந்தாக சொல்லப்பட்டது பஞ்சசம்ஸ்காரத்தை சாதிக்கிறார். தாபகா புன்றகா ததானாம மந்திரோ யாகஷ பஞ்சமகான்னு பஞ்சசம்ஸ்கார ஆறுதல் பகவானுக்கும் நமக்கும் உண்டானதான ஒரு சம்பந்தம். சங்கு சக்கர லாஞ்சனங்களை புரித்து கொண்டு, திருநாமம் சாத்தி கொண்டு, துவாதச குன்றாதிகளை சாதித்து கொண்டு, திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் என்பதை சொல்லிக்கொண்டு, ஒரு ஆச்சாரியனிடத்தை நெட்டையோடு நடந்து கொண்டு, யோகம் என்று சொல்லப்படுகிற திருவாராதன கைங்கரியத்தை நிச்சலும் கிரகத்திலே செய்து கொண்டு, இதெல்லாம் பஞ்சசம்ஸ்காரத்திலே சொல்லப்பட்டதான முறைதான் அஞ்சிலே ஒன்று பெற்றான்னு சுவாமி சாதிக்கிறார். பிரதிவாதி வெங்கிற அனங்கராச்சாரிய சுவாமி ரெண்டாவது சொல்கிறார், அஞ்சிலே ஒன்றைத்தாவி. நம்ம எதை தாண்டணும், நமக்கு எது தெரியணும்? முதல்ல வண்ணம் பண்ணேனே பிராப்பியஸ் பிரம்மனோரூபம், அதான் அர்த்த பஞ்சக ஞானம் தெரிந்து கொண்டிருத்தல் வேண்டும். ஜீவாத்மஸ்வரூபம், சஸ்வரூபம், பரஸ்வரூபம், பலஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம் என்று இந்த ஐந்து ஸ்வரூபாதிகளையும் தெரிந்து கொண்டு, அர்த்த பஞ்சக ஞானத்தை தெரிந்து கொண்டு இவன் வாழ்ந்திருத்தல் வேண்டும். அதுதான் அஞ்சிலே ஒன்னைத்தாவி, நேரடியான அர்த்தம் தீர்த்தமாகிற கடலை தாண்டி அப்படின்னு அர்த்தம். மூணாவது, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காகவே. மூணாவது அஞ்சு, உபாய பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உபாய பஞ்சகம்ங்கிறது என்னென்னா, ஐந்து விதமான உபாயங்கள் உண்டு. அதாவது கர்மயோகம் உண்டு, ஞான யோகம் உண்டு, பக்தி யோகம் உண்டு, சரணாகதி உண்டு, இது எல்லாம் இருக்குது. ஆனால் கடைசியாக இருக்கக்கூடியது என்ன, ஆச்சாரியனை பற்றுதல் என்று சொல்லப்படுகிற பஞ்சமோபாய நெட்டை, சரமோபாய நெட்டை என்று சொல்லுவோம். அந்த சரமோபாய நெட்டையை தான் மூன்றாவது அஞ்சாக இங்கேயே சொல்லுகிறார். அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காகவே சரி என்று சொல்லிட்டார். ஆக பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பூதத்தை தாண்டினார் என்று சொல்லியாச்சு. நாலாவது அஞ்சு, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில், அணங்கு கண்டு அயலாரூரில், அங்கே போய் என்ன பண்ணா, வேறு ஊரில் போய் என்ன பண்ணார், தீ வச்சுட்டார். அஞ்சிலே ஒன்று வைத்தான், அஞ்சிலே ஒன்று பெற்ற லங்கையில் போய் தீயை வச்சாரோ இல்லையோ, அதுதான் அயலாரூரிலே அஞ்சிலே ஒன்று வைத்தான் என்று சொல்லுகிறோம். இது நாலாவது அஞ்சு. இந்த நாலாவது அஞ்சிலே என்ன சொல்லியிருக்காருன்னா, பரத்வாதி பஞ்சகத்தை சுவாமி சாதிக்கிறார். பரத்வாதி பஞ்சகம்னா ஐந்து நிலைகள், பகவானுக்கு இருக்கக்கூடிய ஐந்து நிலைகள் என்ன, முதல்ல பரம் என்று சொல்லப்படுகிற பர்வதம், க்ஷீரம் என்று சொல்லப்படுகிற க்ஷீராத்திநாதன் திருப்பார்கடல், வியூகம்னு சொல்லப்படுகிறது,
மூன்றாவது அந்தர்யாமின்னு சொல்லப்படுகிற அந்தர்யாமி பகவான் ஒவ்வொருவருக்குள்ளும் உறைந்து கிடப்பது. நாலாவது விபவம்னு சொல்லப்படுகிற அவதார தசைகள், அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கக்கூடிய அர்ச்சாவதாரங்கிற நில உலகளில் காணப்படுகிற ஒரு சிலை திருமேனி வடிவை எடுத்துக்கொண்டு பெருமாள் சவலபிதோடு எழுந்துள்ளிருக்கக்கூடிய நிலையைத்தான் ஐந்துன்னு சொல்லுகிறோம். இதில் அஞ்சு சொன்னால் பர, வியூக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சை அப்படின்னு சொல்கிறது தான். நாலாவது அஞ்சு பரத்வாதி பஞ்சகமாக கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகத்துக்கு சுவாமி நிகராக சாதிக்கிறார். கடைசியில் சொன்னார், அஞ்சிலே ஒன்று வைத்தான் நவநம்மை அழைத்து காப்பான், அஞ்சிலே ஒன்று வைத்தான் தீயை கொண்டு போய் வச்சுட்டாரோ இல்லையோ அதுதான், அஞ்சிலே ஒன்று வைத்தான் பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தீயை வைத்தான். என்னது லோக பஞ்சகம் என்று சொல்லப்படுகிறதா, ஐந்து வர்க்கங்களே இருக்கும் இல்லையோ அதைத்தான் சொல்கிறார், அஞ்சிலே ஒன்று வைத்தான். என்ன லோக பஞ்சகம்னு சொல்கிறோம், என்ன லோக பஞ்சகம் அப்படின்னா, முதல்ல இந்த மண்ணுலகம் இந்த லோகம், ரெண்டாவது லோகம் பாவத்தையெல்லாம் சகித்து கொண்டு அங்கே தண்டனை பெறக்கூடியதான லோகமாக நரகலோகம், சரி புண்ணியத்தையெல்லாம் போக்கி கொடுக்கக்கூடியதான புண்ணியலோகம்னு சொல்லப்படுகிற சொர்க்கலோகம், இதெல்லாம் விட கைவல்யம் அதாவது ஆத்ம அனுபவ சாதனங்களாக கொள்ளப்படுகிற அது கைவல்ய லோகம் என்று சொல்லப்படுகிறது. நாலு லோகம் சொல்லியாச்சு, அஞ்சாவது லோகம் இது ஆச்சாரிய கிருத்தம் கிருத்தியம் ஆச்சாரிய கிருத்தியம் என்று சொல்லப்படுகிற ஆச்சாரியனுடைய திருவடியே அப்படின்னு சொல்லுமோ, சரமபருவனட்டைன்னு சொல்லப்படுகிறதான கடைசி நிலைதான் இதிலே ரொம்ப ஆச்சரியமான இடம், அதைத்தான் சதாச்சாரியனுடைய திருவடியே எல்லாம் என்று இருக்க வேணுமா, இதைத்தான் அஞ்சாவது அஞ்சுன்னு சொல்கிறான். அப்போ அஞ்சிலே ஒன்று பெற்றான்னு சொல்ல முதலைந்து பஞ்சசம்ஸ்காரம், அஞ்சிலே ஒன்றை தாவின்னு சொல்ல இரண்டாவது அஞ்சு அர்த்த பஞ்சகம், அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏங்கிற மூணாவது அஞ்சு உபாய பஞ்சகம், நாலாவது அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் சொல்கிறது பரத்வாதி பஞ்சகம், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்ம அழித்து காப்பான்னு சொல்கிறது லோக பஞ்சகம் என்று சுவாமி ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை கொடுக்கிறார். அந்த சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைவோம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம்.